ஆயுத பூஜை விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து மற்ற ஊர்களுக்கு நேற்று மட்டும் கூடுதலாக எழுநூற்று எழுபது பேருந்துகள் கேட்கப்பட்டன கொட்டும் மழையிலும் சொந்த ஊர் செல்வதற்காக கோயம்பேட்டில் பொதுமக்கள் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தமிழகத்தில் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என தொடர்ந்து அடுத்த நான்கு நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னையில் உள்ளவர்கள் சொந்த ஊர் செல்வதற்காக போக்குவரத்து துறை சார்பில் சுமார் இரண்டாயிரத்து எழுநூறு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்த பேருந்துகளுக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் தொன்னூறு விழுக்காடு வரை முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டது இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது பொதுமக்களின் வசதிக்காக கோயம்பேட்டில் இருந்து மதுரை கோவை திருச்சி சேலம் உள்ளிட்ட இடங்களுக்கு கூடுதலாக எழுநூற்று எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன சென்னையிலிருந்து மதுரை செல்ல தனியார் ஏசி ஸ்லீப்பர் பேருந்துகளில் ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் அரசின் எஸ்இடிசி மற்றும் ஏசிபி வசதி கொண்ட பேருந்துகளில் ஆயிரத்து ரூபாய் கட்டணமே வசூலிக்கப்பட்டது தொகை குறைவு காரணமாக அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் கூடுதலாக பயணித்தனர் கொட்டும் மழையிலும் சொந்த ஊர் செல்வதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் அதிக திரண்டதால் பெருங்களத்தூர் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அடுத்த நான்கு நாட்களுக்கு கூடுதலாக எழுநூற்று எழுபது பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கை டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் ஸ்லாஷ் டிஎன்எஸ்டிசி ஆன்லைன் என்ற இணையதளம் மூலம் புக் செய்து கொள்ளலாம் என்றும் துறை அறிவித்துள்ளது இதேபோல விடுமுறை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை சென்னை திரும்பும் வகையில் கூடுதல் சிறப்பு பேருந்துகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது